ஹலோ ஆல், நான் உங்கள் ராஜஸ்தான் தோனி பேசுகிறேன். ஸோ இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா, ஒரு கிரவுண்டில் இருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய கிரவுண்டு, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் வந்து இப்போ நான் தனியாக வந்திருக்கேன். இப்போ மணி வந்து 9:45. இந்த கிரவுண்டில் எதுக்காக நான் வந்து இங்கே தனியாக இருக்கேன் அப்படின்னா, நான் சொல்கிறேன்னு சொன்ன சில விஷயங்களை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த ஆத்மாவை பற்றி பேச போகிறேனோ அந்த ஆத்மா கிட்ட மனசார நான் மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கேன். ஏன்னா இது ஒரு ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம், அது எப்பவும் என் கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் இதை இப்போதைக்கு பாஸ் பண்ணிக்கிறேன். ஹலோ ஆல், நான் உங்கள் ராஜேஷ் தான் தோனி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில், கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு சில பிக்சர்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சயின்டிஃபிக்கலாக பீப்புள் பண்ண ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அதில் ஒரு ரிசர்ச்சில் வந்துட்டு ஒர 6 டெட் பாடிஸ் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க இறக்கும்போது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து எக்ஸாக்டாக 24 கிராம்ஸ் வந்து வெயிட் குறைஞ்சிருக்காங்க. இன்னொரு ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரிசர்ச்சில் வந்து இறக்கும்போது அந்த ஆன்மா வெளியே போகிறது வந்துட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனர்ஜி வந்துட்டு அழிக்க முடியாது, இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு அ நியூ எனர்ஜி ஆர் த கிரியேஷன் ஆஃப் கோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ண விஷயம். ஓகே, இப்போது இந்த வீடியோ நான் டீசர் போட்ட உடனே எல்லோரும் என்னை கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணுற, நாங்கள் வந்து உனக்கு எடிட் பண்ணித்தரோம், மியூசிக்ஸ் ஆட் பண்ணித்தரோம், பிக்சர்ஸ் போட்டுத்தரோம், அது மாதிரிலாம் பண்ண, இன்னும் ரொம்ப ரீச்சபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் சொல்கிற உண்மையான விஷயங்களுக்கு, நான் சொல்ல போகிற இந்த உண்மையான விஷயங்களுக்கு இவ்வளோ தேவையா அப்படின்னு. இது வரைக்கும் நான் என் வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டதில்லை, ஜஸ்ட் மொபைல்லே வந்து 2 வீடியோவை எடுத்து அதை மர்ச் பண்ணியிருக்கேன். கண்டி மற்றபடி எடிட்டிங், சவுண்ட்ஸ் ஆடிங், எஃபெக்ட்ஸு, கிளிப்பிங்ஸு, இது மாதிரி எதுவுமே பண்ணதில்லை, எனக்கு பண்ணவும் தெரியாது. ஜஸ்ட் லைக் தான் ஸ்டார்ட் பண்ணதான், ஒரு பேச்சில் அப்படியே சொன்னது தான், ஷேர் பண்ண வேணான்னு இருந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணது, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணணும்னு ஆகி ஷேர் நான் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஏன் அப்படின்னா, ஷேர் பண்ணலைன்னா அது பயப்படுறதுக்கு சமம். ஸோ நான் பயப்படக்கூடாது, லைஃப் டைம் நான் பயப்படவும் மாட்டேன். ஏன்னா என்கிட்ட நல்ல ஆத்மாக்களும் சரி எல்லாமே வந்து என் கூட துணை இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரி இருக்கார். அந்த பூசாரி என்னை பார்த்து என்ன கேட்டார் அப்படின்னா, என்னப்பா கதை, அதாவது பேய் அது இதுன்னு நீ வந்து கதை விடுற அப்படின்னு கேட்டார். ஸோ அவரை திருப்பி நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, சாமி இது யாருன்னு கேட்டேன், கடவுள்னு சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நிறைய பேர் வெளியே கல்லுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கடவுளை பார்க்க முடியாது, நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னாரு. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னேன். கடவுளை பார்த்ததில்லை, உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவருக்கு பதில் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதை உணரும்போது நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு. அப்போது இந்த வீடியோவில் நான் முதல்ல வந்து ஒரு தனி இடத்துல, ஒரு கிரவுண்டில், யாருமே இல்லாத இடத்துல, நைட்டு ஒரு பெரிய கிரவுண்டில் நடுவில் போய் நான் வந்து மன்னிப்பு கேட்டு வந்தேன்னு சொன்னேன். ஆமாம், உண்மையிலே மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அந்த என்ன பேசினேன் அப்படின்ற அந்த ஆடியோலாம் நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன், அதோடு நிறுத்திட்டேன். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். அதுக்கப்புறம் நான் என்ன பேசினேன், நான் என்ன மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணலை, பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக. இப்போ மூவிஸ் வந்து எடுத்துப்போமே, மூவிஸ் வந்துட்டு மூவிஸில் எடுக்கிற அத்தனை விஷயங்கள், உதாரணத்துக்கு கொலை, எவ்வளோ ராபரி, எவ்வளோ விஷயங்கள் எடுக்கிறாங்க, அது எல்லாமே உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் எடுத்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் கோஸ்ட்டும் உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம வீட்டு விஷயத்துக்கும் வருவோம். நீங்கள் வந்து இப்போ நான் உங்களை பார்த்து நான் ஜென்ரலாக என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு நான்வெஜ் எதாவது எடுத்துகிட்டு போகும்போது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க உங்களுக்கு கறி துண்டியோ இல்லை இரும்பியோ உங்கள் பையிலையோ உங்கள் கையிலையோ இல்லை ஒரு வேப்பில் குத்தியோ கையில் கொடுத்து இதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்களா? அதை யாராவது என்றைக்காவது ஏன் கேட்டிருக்கீங்களா? என்றைக்காவது நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது உங்கள் மனசு இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லி நீங்கள் வந்து அதையும் மீறி போய் அன்றைக்கி ஏதாவது அடிபட்டிருக்கா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி நான் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். மீண்டு வந்தவங்க சரி, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறக்குறவங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருந்தால் அவங்களால சொல்ல முடியுமா, வந்து எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, நான் ஆனால் நான் மீறி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக அவங்களால சொல்ல முடியாது.
எத்தனை பேர் வந்து கொல்லி போடுறவங்க வந்து கொல்லி போட்டவங்க அந்த பணத்தை திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு அப்படியே கையோடு கூப்பிட்டு வருவாங்க. யாருக்கெல்லாம் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஏன் அப்படின்னா அந்த கொல்லி போடுறவங்களால் அந்த ஆன்மாவை பார்க்க முடியும், உண்மையாகவே அந்த ஆன்மாவை பார்க்க முடியும். அப்போ பார்க்கும்போது அவங்க பலகீனமாக இருந்தால், தைரியமானவங்களாக இல்லாமல் இருந்தால், பலகீனமாக இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்களால வந்து அதை தாங்க முடியாது, அவங்க அந்த இடத்துல இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. தைரியமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களால பார்த்து அவங்களால சமாளிக்கணும். அப்போ தைரியமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கெல்லாம் கேள்வி கேட்கலாம், அப்போ தைரியமாக இருந்தால் இல்லையா அப்படின்னா, தைரியமாக இருந்தால் உண்மையாக நீங்கள் பார்த்தாலும் அதை பார்த்து அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு தைரியம். அதிர்ச்சியினோட வெளிப்பாடு என்ன ஆகும் அப்படின்னா, இதயத்தோட துடிப்பு நிறுத்தும் போது மக்கள் இறக்குறாங்க. அதனால தான் யாருமே தைரியமாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ தைரியமானவன் நீ ஏண்டா போய் மன்னிப்பு கேட்குற அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? நானும் ஒரு தைரியமானதாக இருந்தேன். தைரியமாக வந்து நான் சில விஷயங்களை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். யாருமே எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது, நான் சரி பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் செய்யணும்னும் போது அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு, அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அதுக்கு பயம் இருக்கக்கூடாது, ஒரு பர்சன் கூட பயப்படக்கூடாது, அதுக்கு நீ தயாராக இருந்தால் நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் ஏன் பயந்து போய் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னா, மன்னிப்பு கேட்டதுக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சமயம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு லெவல் ட்ராக்கு, ரயில்வே ட்ராக்கை க்ராஸ் பண்ணுறீங்க, மதிய நேரத்தில் யாருமே இல்லை, திடீர்னு ஒரு குரல் உங்களை வந்து நில்லுன்னு சொல்லும்போது கேட்டு நீங்கள் நின்று, ட்ரெயின் ரொம்ப ஹார்ன் அடிச்சுட்டே வந்து எல்லாருமே நம்மளை திரும்பி பார்த்து, அந்த ட்ரெயினில் இருக்க மொத்த பேரை எகிரி பார்த்து அப்படியே அசையாமல் நின்று, திடீர்னு ஒரு குரல் வந்து ராஜேஷ் ட்ரெயின் அப்படின்னு எனக்கு கேட்டு நான் திரும்பி பார்த்தா, 2 செகண்டில் ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது, நான் என்னை யாரோ பின்னாடி இழுத்தாங்க, ஆனால் இழுத்தது யாருன்னு தெரியல, யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? போக வேண்டாம் போக வேண்டாம்னு மனசு சொல்லி அப்படி என்னதான் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி போய் ஜெமினியில் வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து கிளம்பி போன பஸ்ஸில் ஓடி போய் ஏறி, என்னோடய ஆஃபீஸ் போகும்போது ஓடி போய் ஏறி கீழே விழுந்து ஃபேண்ட்டு கையெல்லாம் தேய்ச்சி, என்னை கை பிடிச்சி ஒருத்தர் தூக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசி நடந்தோம். நடந்து பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் அவங்க முகத்தை பார்க்கல. பஸ்ஸில் ஏறினக்கும் திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லாத சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கா? ஒரு பெரிய ஏரியில் நடுராத்திரி 1 மணிக்கு ஏன் எழுந்து போனீங்கன்னே தெரியாமல் நீங்களே எழுந்து போய் ஒரு ஏரியில், பெரிய ஏரியில், காலியான இடத்துல, புழலேரி தண்ணி வத்தி இருக்கிற இடத்துல, நடு ஏரியில் நீங்கள் உக்காந்துட்டே இருந்து திடீர்னு உங்களுக்கு சுயநினைவு வந்து, சுற்றி பார்த்தா எதுவுமே இல்லை, வீடு எங்கேயோ இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்களா? ஒரு ஆன்மா இருக்கா இல்லை இல்லைன்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறேன்னு நம்பி அதை ரிசர்ச் பண்ணி உண்மையிலே அதெல்லாம் உண்மைதான் அப்படின்றது தெரிஞ்சும் உங்களால் தைரியமாக அதுக்கிட்ட பேச முடியுமா? ஆமாங்க, சில விஷயங்கள் நான் நம்பலை, நான் ஏற்றுக்கலை, அதை ஏற்றுக்கிறதுக்கெலாம் இல்லாமல் நான் ஒரு ரிஸ்க் எடுத்தேன். ரிஸ்க் எடுத்து அதை நான் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுத்த ஸ்டெப்பில் தான் அது நிஜன்றது எனக்கு புரிய வந்தது. நிஜம்னு புரிஞ்சதுக்கப்புறமும் என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னா சில ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க அதுக்கு 1 நிமிஷம் கூட பயப்படக்கூடாது, 1 நிமிஷம் இல்லைங்க, 1 செகண்ட் கூட பயப்படக்கூடாது. 1 செகண்ட் பயந்தா அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அப்போது இன்றைக்கி திருநர் வச்சுட்டு பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும், எலுமிச்சப்பழத்தை வச்சுருக்கேன், பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன், வச்சுக்கிட்டு பேசுகிறன்றதுக்கும், நான் என்ன தான் ஆன்மா இருக்கா இல்லையான்னு ரிசர்ச் பண்ணேன், அது இருக்குன்னதுக்கப்புறம், ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் உங்களால் தைரியமாக அதுக்கிட்ட போராட முடியுமா? அதுக்கிட்ட நீங்கள் தைரியமாக பேசுவீங்களா? அது செய்ய போகிறேன்னு சொல்கிறத உன்னால், உன்னை நான் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசியிருப்பீங்களா? தைரியமாக பேசுவீங்களா? அந்த தைரியம் தான் கன்வர்சேஷன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆன்மான்றது இருக்குது, இப்போவும் உங்கள் கூடையும் நல்ல ஆன்மாவும் இருக்கும், கெட்ட ஆன்மாவும் இருக்கும். நிறைய நல்லது செஞ்சுங்க அப்படின்னா நல்ல ஆன்மாக்கள் உங்களை காப்பாற்றும். நீங்கள் வெளியே போகும்போது எப்பயாவது உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஆன்மா வந்து, அது உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அவங்க எப்பவுமே உங்களை விட்டு போக மாட்டாங்க, அவங்க எப்பவும் உங்களை விட்டு போக மாட்டாங்க, எப்பவுமே உங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கும் நினைக்கிறோம், நீங்கள் யாருக்காவது கெடுதல் பண்ணியிருந்தா, உங்களால் அவங்க வந்து வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமாக அவங்களை நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆன்மா வந்து உங்களை வந்து இது பண்ணும். ஆனால் நல்ல ஆன்மாக்கள் நிறைய நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் கூட இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நான் சந்தித்தேன், என்னதான் ஆச்சு, அதுக்கப்புறம் எனக்கு எப்படி சரியாச்சு, 1 மாதம் அப்படி எனக்கு என்னதான் பண்ணாங்க, என்ன நடந்தது,
எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்படி ட்ரை பண்ணேன், எப்படி அது உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணேன், அந்த நம்புறதுக்கு நான் என்ன பண்ணேன், என்ன தான் ஆச்சு அப்படின்றத என்னுடைய வீடியோவான சண்டே இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது, அதில் பாருங்கள். உண்மையாக என்னுடைய லைஃப்பில் நடந்த ரியல் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஷேர் பண்ணுறேன், அந்த சண்டே நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலான ராஜேஷ் தந்தனி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ லான்ச் பண்ணோடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த வீடியோவில் எக்ஸாக்டாக என்னாச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்மாக்கள் உண்மை அப்படின்றது வந்து ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு விதத்துலேயும் அதுக்கு வேறு வேறு பேர் சொல்கிறாங்க. சாத்தான்னு சொல்கிறாங்க, பேயின்னு சொல்கிறாங்க, டெவில்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இருக்க தான் செய்து, நல்ல சக்திகளும் நம்ம கூட இருக்கும். அதனால தான் எல்லோரும் கடவுளை நோக்கி விட்டுருங்க. அந்த நல்ல சக்திகள் கெட்ட சக்திகளாக இருந்தால் நம்ம கூட நம்மளை இருந்து காப்பாற்றுறதுக்கு அது உதவி பண்ணும். ஸோ தைரியமாக இருங்க. எப்பவுமே போல்டாக இருக்கிறவங்க, நல்லது செய்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் கூட நிறைய நல்ல ஆன்மாக்கள் இருந்து உங்களை எப்பவுமே பாதுகாத்துட்டே இருக்கும். கடவுளும் துணை இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த உண்மையான சம்பவம் என்ன நடந்ததுன்றத நான் ஷேர் பண்ணுறேன். சி யூ ஆல், பை.